அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவனை இரு முளரிகள் இறைஞ்சி எத்துவாம் கோபிகாஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பெருமானின் தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாவது நாமம் ஆத்மயோனிகி ஓம் ஆத்மயோனையே நாம அடியார்களாக இருக்கிறவர்களை தன்னோடு இறைவன் இணைத்து கொள்வான் எப்படி பாலும் சர்க்கரையும் ஒன்றாக கலந்து விடுகின்றனவோ அதே பரமாத்மாவாகிய இறைவனும் ஜீவாத்மாவாக இருக்க அடியவனும் ஒன்றாக கலந்து விடுகிற நிலை இங்கே ஏற்படுகிறது பால் சர்க்கரை என்று சொல்கிற பொழுது இவை இரண்டும் இணைவதனாலே ஒன்று நல்ல சுவை ஏற்படுகிறது இரண்டாவது உடலுக்கு நன்மை ஏற்படுகிறது இறைவன் நமக்கு அணுகிற செய்கிற பொழுது பாலை போல தேனை போல அருள் செய்கிறான் பாடல் காதல் புரிவோனே பாலை தேனொத்தருள் எப்படி பால் நமக்கு நல்ல சுவையாக தந்து அதேபோல போல நன்மையும் தந்து விடுகிறதோ இறைவன் நாம் சுவைக்கின்ற அளவுக்கு பலவிதமான குணங்களோடு கூடியவனாக அமைந்து விடுகிறான் அதே நேரத்திலே அவனை நான் அனுப்பிப்பதனாலே நமக்கு பெரும் நன்மை தருகிறது பிறகு இறுதி நன்மையாக கூடிய முக்தி இன்பத்தையும் தந்து விடுகிறான் பக்தியினாலே முக்தி கிடைத்து விடுகிறது இறைவன் கலப்பிலே மகிழ்பவனாக இருக்கிறான் தாமே உலகிற்கு உபாதான காரணமாக இருந்து கொண்டு இந்த களப்பிலே பெருமகிழ்ச்சி அடைந்து விடுகிறான் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் என்பதுதான் ஆனந்தம் என்று சொல்லப்படுகிற நிலை அந்த ஆனந்தம் என்பது இறைவனே தான் இறைவனுக்கு மிகவும் பிடித்தது ஜீவாத்மா முழுமையாக எல்லாவற்றையும் விட்டு விட்டு தன்னிடையே தன்னிடத்திலே கலந்து கொள்வதுதான் எல்லாம் அற என்னை இழந்த நலம் எது சொல்லாய் முருகா சுரபுபதி என்று அருணகிரா சொல்லுவது போல நலம் என்பதே எல்லாம் போய் இறைவனிடத்திலே நம்மை முழுமையாக கொடுத்து விடுவது என்பதுதான் ஹரிம் ஏக்கரசம் என்று ஒரே அரசமாக இணைந்து விடுவது இறைவனுக்கு விருப்பமுள்ளதாக இருக்கிறது இறைவன் படைப்பு என்று வருகிற பொழுது மெட்டீரியல் காசு என்று சொல்லப்படுகிற ஒரு உபாதான காரணமாக இறைவனை அமைந்து விடுகிறான் அவனே எல்லாவற்றிற்கும் மூலமாகவும் இருந்து விடுகிறான் அதனால் தான் கஜேந்திரன் ஆதிமூலா என்று அழைத்ததாக இறைவன் ஏற்றுக்கொண்டு வருகிறான் அது எப்படி அழைத்தது என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் ஆதிமூலா என்று அழைத்ததாக நாம் அறிகிறோம் ஆதிமூலா என்று யானை அழைத்ததா அல்லது தான் தான்தான் என்று காட்டுவதற்காக இறைவன் தானே ஆதிமூலமாக வந்தானா என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய படைப்பு நாம் பிறப்பது என்பதெல்லாம் நம்முடைய வினையினாலே வருவது வினை போகமே ஒரு தேகம் கண்டா என்றபடி வினையினாலே தான் நமக்கு பிறப்பு ஆனால் இறைவன் அவதாரம் என்று எடுத்து வருகிற பொழுது அவன் எந்த வினைக்கும் காரணமானவன் இல்லை அவன் வினைகளை எல்லாம் கடந்தவன் அவன் வினை இல்லாதவன் எனவே அவன் தன்னுடைய சங்கல்பத்தினாலே தன்னுடைய விருப்பத்தினாலே அவன் அவதாரமாக எடுத்து வருகிறான் தானே தனக்கு காரணமாக அமைந்து விடுகிறான் நமக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் நாம் பிறப்பதற்கு காரணமதாகி வந்து புவி மீது காலன் அணுகாதி செய்து கதி காண நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே காரணமதாக வந்து புவிமீது என்பதனாலே வினையினாலே ஒரு நாம் பிறப்பு என்று வந்து அடைந்திருக்கிறோம் ஆனால் இறைவன் அவதாரம் என்று இறங்கி கீழே வருகிற பொழுது அவன் தன்னுடைய விருப்பத்தின்படி தன்னுடைய சங்கல்பத்தின்படி வருதான் அதுவும் எங்கே வர வேண்டும் யாருக்கு மகனாக வர வேண்டும் என்பதெல்லாம் அவனே முடிவு செய்து விடுகிறான் நம்மாலே அப்படி எங்கு பிறக்க வேண்டும் என்போ எப்படி பிறக்க வேண்டும் முடிவு செய்து விட முடியாது எனவே இதை கூட அவன் முடிவு செய்து தருகிறான் அதனால் தானே தனக்கு காரணமாகி வேறு காரணம் இல்லாதனாலே இறைவனை ஆத்மயோனிகி என்று சொல்கிறோம் சுவேதாசபு பேசுகிறது ச விஸ்வக் வித்வாதிதாத்மயோனிகி சங்கரபகத் பாதார் அதே அடிப்படையில் சொல்லுகிறார் யோனி ரூபாதான காரணம் வானயதி ஆத்மயோனிகி உபாதான காரணம் நாஞ்சதி ஆத்மயோனிகி தானே உபதான உபதான காரணமாக அமைந்துவிட்டவர் ஒரு பொருள் காரணமாக தானே அமைந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் பராசர் சொல்லுகிற பொழுது துக்தனேவ சிதாவலயம் ஆத்மனாபோக்தாரம் மிஸ்ரய தீ தி இது ஒரு அற்புதமான கலப்பு பரமாத்மா இருக்கிற இடத்திலே ஜீவாத்மா போக வேண்டும் சென்று இறைவனோடு கலப்பது சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று அருள்வான் என்பார் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கத்துக்கு செல்கிறார்கள் அவரை பெரியாழ்வா அழைத்துப் போகிறார் போன இடத்திலே அங்கே இறைவன் தயாராக இருக்கிறான் அவன் இந்த ஆத்மாவை ஆட்கொண்டு விடுகிறான் அங்கே ஒன்றாகி விடுகிறார்கள் இன்னொன்று இருக்கிறது சென்று கல்யாணம் முயன்றவனே என்று ஜீவாத்மா இருக்கிற இடத்திற்கு பரமாத்மா போவது என்று ஒன்று உண்டு கந்தபுராணத்திலே முருகப்பெருமான் இந்த இரண்டு விதமான இணைப்புகளையும் காட்டுகிறார் தேவயானை திருமணம் என்பதிலே திருப்பரங்குன்றத்திற்கு வந்து அமர்ந்து விடுகிறார் இந்திரன் தேவையானை அழைத்து கொண்டு வருகிறான் இப்போது இறைவன் இருக்கிற இடத்திற்கு வருகிறார் ஆனால் வள்ளி கல்யாணம் மாறுபட்டதாக இருக்கிறது வள்ளி இருக்கிற இடத்திற்கு முருகன் செல்கிறான் ராதை என்கிற ஜீவாத்மா தனியாக ஒரு இடத்தை அமைத்துக் கொள்கிறான் அங்கே இலைகளாலே தழைகளாலே மூடப்பட்ட ஒரு வீடு அதே போல் கண்ணன் ஒரு சின்ன சிறிய வீடை அமைத்துக் கொள்கிறான் அதுவும் இலைகளாலே தழைகளாக மூடப்பட்ட ஒரு வீடு இந்த இருவரும் இரண்டு வேறு இடங்களில் இருக்கிறார்கள் இந்த இரண்டு வேறு இடங்களில் இருந்து கொண்டிருக்கிற பொழுது கண்ணனை தேடி ராதை வர வேண்டும் ஆனால் கண்ணனிடத்திலே ராதை வர மறுப்பது போல ஒரு பாவனை செய்து கொண்டிருப்பதனாலே குருவாக இருக்கிற சகி தோழி அழைத்து கொண்டு கண்ணன் இருக்கிற கொடி வீட்டை நோக்கி ராதை தன் கொடி வீட்டிலிருந்து கிளம்பி போகிறார் குஞ்சம் என்று சொல்வார்கள் இதனை ஆனால் கண்ணனோ தன்னுடைய கொடி வீட்டிலிருந்து ராதை இருக்கிற கொடி வீட்டை நோக்கி வருகிறான் மயில் வாகனனை சந்திக்கல என்பார் அருணகிரிநாதன் புலம் பிரிந்து உறையும் செலவினி நயந்தனாயின் இன்னே பெருதினி வரையே என்று சொல்வது போல இங்கிருந்து கிளம்பி திருப்பரங்குன்றத்திலிருந்து கிளம்பி ஜீவாத்மா போகிறது ஒரு வண்டை போல என இழுதிரும் அருவி பழமுதிசோலை மலைகிழவோன்னு என்று அங்கே சகசராத்திலிருந்து புறப்பட்டு ஆக்ஞா வழியாக முருகப்பெருமான் ஒரு அருவியாக வருகிறான் இப்படி இருவரும் எங்கோ சந்திக்கிறார்களே இதைத்தான் மயில் வாகனை சந்திக்கலேன் என்று நாம் அருணகிரியார் குறிப்பிடுவதை இங்கே நினைத்து பார்க்கலாம் அதே போல இங்கே ராதை கிளம்பி வருகிறாள் கண்ணன் கிளம்பி வருகிறான் பிறகு என்ன ஆகிறது இருவரும் சந்திக்கிறார்கள் இந்த சந்திப்புக்கு பிறகு ராதை இருக்கிற இடத்துக்கு கண்ணன் வருகிறான் அப்போதும் ராதை இந்த கண்ணனை பார்க்காமல் உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டு விடுகிறான் யாகி மாதவ யாகி கேசவ மாவத வாதம் என்று நீ பேசாதே போய்விடு என்று விரட்டுகிறாள் ஆனால் உள்ளுக்குள்ளே நீ வர வேண்டும் என்று இருக்கிறது சரசீர்கலோச்சனை என்று அழைக்கிறாள் உள்ளுக்குள்ளே இந்த கண்ணன் வரவேண்டும் என்று இருக்கிறது ஆனால் வாயினாலே போய்கிறாள் ஆனால் கண்ணன் போகவில்லை தொமசி ஜீவனம் தொமசிமம் பூஷணம் தோமசிம் மம பவஜாலி ரத்னம் என்று அவளுக்கு நினைப்பூட்டி உன்னை அடை நான் வந்திருக்கிறேன் நாம் இருவரும் இணைவது என்பதுதான் உத்தமம் என்றெல்லாம் சொல்லி அவளிடத்திலே எல்லா நிலைகளையும் எடுத்து அழகாகச் சொல்கிறான் அங்கே ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் ஒன்றாக வேண்டும் க்ஷணம் அத்துனா நாராயணம் என்று நாராயணனை ஒரு க்ஷணமாவது நினைத்துக்கொள் நாராயணா என்ற நாமத்தை ஒரு க்ஷணமாவது சொல் அது முக்தி தருகின்ற நாமம் என்றெல்லாம் சொல்லி நாராயணா என்ற நாமத்தை அவளை சொல்ல வைத்து பிறகு ஹரிமி ஏக்கரசம் என்று இணைகிறான் என்று பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு இணைப்பும் உண்டு இறைவனை பொறுத்தவரையிலே பரமாத்மா என்கிற நிலையிலே ஜீவாத்மாவை ஆட்கொள்வதற்காக அவன் எப்படிப்பட்ட நிலைய வேண்டுமானாலும் எடுக்கலாம் தன்னிடத்தே இந்த ஜீவாத்மா வரும்படியாக செய்யலாம் ஜீவாத்மா இருக்கிற இடத்துக்கு தான் போகலாம் பிறகு ஜீவாத்மா கிளம்பி வரும்படியாக செய்து தானும் கிளம்பி சென்று இடையிலே இந்த சந்திப்பு ஏற்படலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் என்பதுதான் நிறைவாக இருக்கிறது பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு என்பது முதல் நிலை இதைத்தான் வேறாக என்று சொல்கிறோம் பிறகு பரமாத்மாவோடு ஜீவாத்மா ஒன்றாக சேர்ந்து இருவரும் ஒருவிக்கிறார்கள் அங்க நாம் அங்க நாம் அந்தரே மாதவ என்று அங்கே ஒருவர் புரிந்து கொண்டு ராசலீலை என்று சொல்லப்படுகிற அந்த ஜீவாத்மா பரமாத்மா விளையாட்டிலே ஈடுபடுகிறார்கள் இறைவன் தீராத விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறான் அந்த விளையாட்டை அனுபவிக்கின்ற ஜீவாத்மா அந்த ஆனந்தத்திலே திளைத்திருக்கிறது அது கிருஷ்ணானந்தமாக இருக்கிறது இப்படி இருக்கிற பொழுது இந்த ஜீவாத்மாவை முழுமையாக கண்ணன் விழுங்கி விடுகிறான் அதாவது தன்னிடத்திலே எடுத்து கொண்டு விடுகிறான் ஆத்ம நிவேதனம் என்று இது முழுமையாக இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அவன் எடுத்து கொண்டு விடுகிறான் இப்பொழுது அங்கே இரண்டு என்பது இல்லை அத்வைத்தம் இரண்டற்ற ஒரு நிலை நீ வேரெனாதிருக்க நான் வேரெனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூற நீ மீதே இதே பராபரத்தை நீ காண்யனாக அனைச் சொல் அருள்வாயே ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வரை பரமசுகம் அதனையருள் இடைமறுதில் ஏகநாயகா லோகநாயக்கா என்று அருணகிரியாக குறிப்பிடுவது போல அங்கே ஒரு அற்புதமான ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் ஏற்பட்டு விடுகிறது இப்படி இறைவன் இந்த ஐக்கியத்தை விரும்புவவனாக இருக்கிறான் அந்த ஐக்கியத்திலே அவன் ஆனந்தப்படுபவனாக இருக்கிறான் சுவைத்து கொண்டிருக்கிறான் அந்த சுவைக்கின்ற இன்பமானது இருவருக்கும் பரசுரமாக வந்து கொண்டே இருக்கிறது அதிலே ஜீவனும் அனுபவிக்கிறது பரமாத்மாவும் அனுபவிக்கிறார்கள் இருவரும் அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அனுபவம் என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது அது வெவ்வேறாக இல்லை ஒன்றாக இருக்கிற அனுபவத்திலே இருவரும் ஒன்றி இருக்கிறார்கள் அந்த ஒன்றி என்பது தான் அத்வைத்த நிலை நிலை அத்துவிதம் என்று சொல்கிறோம் இப்படி வேறாக கிளம்புகிறது அது துவைத்தம் என்று சொல்கிறோம் வேறாக கிளம்பது பிறகு உடனாக இறைவு இருக்கா என்பதை உணர்ந்து கொள்கிறது எனவே இறைவராகவே மாறுகின்ற சூழ் இல்லாவிட்டாலும் அதற்கு முன்னாலே இறைவனோடு சேர்ந்து இருக்கிற ஒரு அற்புதமான பாவனை ஏற்படுகிறது இதைத்தான் விசிஷ்டாத்வைத்தம் என்று ஒரு விசேஷமான அத்வைத்தமாக சொல்லப்படுது அல்லது விசேஷமான துவைத்தமாக சொல்லப்படுகிறது இறுதியிலே இறைவன் அந்த கலப்பிலே பெருமகிழ்வு அடைகிறான் அதுவே அத்வைத்தம் இந்த ஆனந்தத்தை இறைவனே பெறுவதனாலே இறைவனை ஆத்மயோனிகி என்று விஷ்ணு சாஸ்திரம் போற்றுகிறது